ஹம்சாகத்து இந்த மக்களை பற்றி கொஞ்சமாவது கவலை இருக்கிற மாதிரி எனக்கு வந்து படலை உண்மையிலேயே மத்திய சர்க்கார் இதுக்கான நிறைய அவகாசம் அவங்களுக்கு இருந்தது ஜனவரி மாதமே இந்த தொற்று வருகிறது என்கிற நிலைமை வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தியாளர் பாலை உற்பத்தி பண்ணுறாங்க அதை மார்க்கெட்டு கொண்டு போக முடியல இது வந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும் முதலமைச்சர் வந்து மத்திய சர்க்கார்ட்ட பணம் கேட்டிருக்கார் கடிதம் எழுதி நாலு நாள் ஆகுது இன்னைய வரைக்கும் மத்திய சர்க்கார் எதுவும் பதில் சொன்ன மாதிரி தெரியும் இன்னொரு பத்து நாள் பாஞ்சு நாள் கழிச்சா அந்த பொருளை வந்து நூறு நூறு காடாக கொடுத்து பதினஞ்சு நாள் ஆகும்னா அது வரைக்கும் மக்கள் தாங்க மாட்டாங்க மக்கள் இப்படியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கங்கிறதெல்லாம் எப்படி நம்ம அரசாங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போக முடியும் உலகையே இன்றைக்கு தலையீழாக புரட்டி போட்டிருக்கிற கொரோனா வைரஸ் தொற்று நோய் என்பது மிக ஆபத்தான நிலைமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது ஏறக்குறைய உலகம் முழுவதும் இறந்தவருடைய எண்ணிக்கை முப்பத்தி ஓர் ஆயிரம் என்கிற எண்ணிக்கையை எட்டுகிற போது மிகுந்த அச்சத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நோய் பரவாமல் தடுக்க இந்த தொற்று பரவாமல் தடுக்க வேண்டுமானால் ஒரு சமூக விலகல் என்பதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்தியா முழுவதும் மத்திய மாநில அரசுகள் இருபத்தோரு நாட்களுக்கு ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள் இந்த ஊரடங்கு உத்தரவுக்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் ஜனவரி மாதமே இந்த தொற்று வருகிறது என்ற நிலைமை வந்த பிறகு அவங்க கொஞ்சம் சற்று விழிப்போடு இருந்திருந்தால் கொஞ்சம் முன்கூட்டியே மக்களை எச்சரிக்கை பண்ணி முன்கூட்டியே இந்த சமூக ஊரடங்கு என்பதை பிரகடனப்படுத்தியிருக்கலாம் அல்லது முன்கூட்டியே அறிவித்திருந்தால் அவங்கவுங்க போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருப்பாங்க இன்றைக்கி பல மாநில தொழிலாளர்கள் தங்களுடைய ஊர்களுக்கு போக முடியாமல் தவிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அண்டை மாநிலங்களில் போனவங்க திரும்ப வர முடியாமல் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு மாநில அரசும் மத்திய அரசும் அவங்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடு மருத்துவ வசதிகள் சோதனை ஏற்பாடுகள் போன்றதை ஒழுங் முழுமையாக செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு நல்ல உணவு ஏற்பாடு உள்பட அரசாங்கம் செஞ்சு கொடுத்தா தான் உயிர் வாழ முடியும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஏராளமான பிரச்சனைகள் முன்னுக்கு வந்திருக்குது இப்போ பார்த்திங்கன்னா பால் உற்பத்தியாளர் பால் உற்பத்தி பண்ணுறாங்க அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியல வேற எங்கேயும் அனுப்ப முடியல காய்கறிகளை வந்து வயல்லேருந்து பறித்து எடுத்து வந்தால் கூட அது வியாபாரிகள் வாங்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க இது வந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்குங்கிறது மட்டும் இல்லை அதை நம்பி வேலை செய்யக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு வருமானம் என்பது இல்லாமல் இருக்கிறாங்க ஆட்டோ ஓட்டுறவங்க மூட்டை தூக்குகிறவர்கள் தினக்கூலி தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் மீனவர்கள் போன்ற எல்லாருடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்கு உருவா உருவாகிருக்கு அரசாங்கம் கூட இப்போ வந்து முதலமைச்சர் ஒவ்வொரு அரிசி வாங்கக்கூடிய கார்டுகளுக்கு ஆயிரம் ரூபாயும் அரிசி மற்றும் பொருள்கள்லாம் வந்து இலவ இலவசமாக வழங்க போகிறோம் விலை இல்லாமல் வழங்க போகிறோம் என்று அறிவித்தாங்க ஏற்கனவே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மட்டுமே ஊரடங்கு என்கிற போது இந்த அறிவிப்புகள் ஓரளவுக்கு ஈடு கொடுக்கறதா இருந்தது ஆனால் இன்றைக்கி மேலும் அது நீடித்து ஏப்ரல் மாதம் தேதி வரைக்கும் அந்த உத்தரவு வந்த ஊரடங்கு விஸ்தரிக்கிற போது அதுக்கு ஏற்ப இந்த அறிவிப்புகளை மீண்டும் ஒரு முறை மீண்டும் அதிகப்படுத்தி அறிவிக்கணும் அறியப்படுத்தி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன் இப்போ வருகிற ரெண்டாம் தேதி தான் இந்த பணத்தையும் இந்த பொருட்களையும் கொடுப்பதாக அரசு அறிவிச்சிருக்குது நியாய விலைக் கடைகள் மூலம் கொடுக்க போகிறேன்னு அறிவிச்சிருக்கிறாங்க அதனால் ஒரு நாளைக்கு நூறு கார்டுக்கு தான் கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் கார்டு ஆயிரத்தி ஐநூறு கார்டு இருக்கக்கூடிய ஒரு கடையில் கடைசி கார்டு வாங்குறது எப்போ வாங்குவாருனாக்கா பதினஞ்சு நாள் ஆகும் அப்போ ஏற்கனவே பத்து நாளாக வந்து ஊரடங்கு இருக்காங்க இன்னொரு பதினஞ்சு நாள் கழிச்சுன்னா அவங்களுக்கு அந்த பொருள் அந்த பணமும் கிடைக்குதுன்னா அப்போ இந்த இருபது நாள் அவங்க என்ன செய்ய முடியுங்கிற மிகப்பெரிய கேள்வி என்பதெல்லாம் வந்து சேருது எனவே உடனடியாக அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன் முதலமைச்சர் வந்து மத்திய சர்க்கார்கிட்ட பணம் கேட்டிருக்கார் ஒரு ஒம்பதனாயிரம் கோடி ரூபாய் இதுக்கான நிதி கொடுங்க ஒரு பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் எங்களை கடன் வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிங்கன்னு சொல்லி முதலமைச்சர் வந்து கேட்டிருக்காரு ஆனால் மத்திய சர்க்கார் இன்னைய வரைக்கும் ஒரு கடிதம் எழுதி நாலு நாள் ஆகுது இன்றைய வரைக்கும் மத்திய சர்க்கார் எதுவும் பதில் சொன்ன மாதிரி தெரியல அப்போ மத்திய சர்க்கார் எப்படி இருக்குன்னா இதெல்லாம் வந்து எதாக இருந்தாலும் மாநில சர்க்கார் சமாளிச்சுக்கிட்டோம் நமக்கு என்ன இருக்குங்கிற மாதிரி ஒரு மாற்றாந்தாய் போக்கில் மத்திய சர்க்கார் இருக்கிற மாதிரி தெரியறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை எனவே மாநில சர்க்காருக்கு அரசுகள் கேட்டிருக்கக்கூடிய அந்த பணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன் இந்த நேரத்தில் வந்து மத்திய இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வேலை செஞ்சிருக்கக்கூடிய மக்களுக்கு கடந்த மூணு மாதம் நாலு மாதமாக சம்பளம் கொடுக்காமல் இருக்குது இப்போ மத்திய சர்க்கார் அறிவிச்சிருக்காங்க பதினோராயிரம் கோடி பாக்கிருக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் இப்போ கொடுக்குறோம் மீதி ஏழாயிரம் கோடி அப்புறமா கொடுக்குறோம் இன்னும் இன்னும் பத்து நாள் கழிச்சு நான் என்ன கேட்குறேன் ஒரு அடிமட்ட தொழிலாளிகள் பெண்கள் குறிப்பாக தொண்ணூறு சதமான பெண்கள் உழைச்சிருக்கிற கூலியை கூட வந்து மத்திய சர்க்கார் இப்போ கொடுக்கலன்னா அது என்ன அரசாங்கம் இந்த மக்களை பற்றி கொஞ்சமாவது கவலை இருக்கிற மாதிரி எனக்கு வந்து படலை இந்த நூறு நாள் வேலையில் வேலை செஞ்ச மக்களுக்கான பாக்கியை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் இப்போ உயிரை பணையை வைத்து அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார பணியில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் ஒரு மாத சம்பளத்தை சிறப்பு ஊதியமாக கொடுக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க ஏன்னா என்ன கேட்குறேன் காவல்துறை அதே மாதிரி தான் பணியாற்றுறாங்க இன்றைக்கி விலை கடையில் பணியாற்றக்கூடிய அப்படி தான் பணியாற்றுறாங்க நாளைக்கு கிராமப்புற வருவாய்த்துறையில் இருக்கிற கிராமப்புற வள ஊரக வளர்ச்சித் துறையில் இருக்கவங்கன்னா இந்த பொருட்களை விநியோகம் பண்ணக்கூடிய பணியில் ஈடுபடுத்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் கூடுதலாக கொடுக்கணும் மத்திய சர்க்கார் சிறப்பு ஊதியத்தை வழங்குன்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன் மத்திய சர்க்கார் மருத்துவர்களுக்கு சிறப்பு இந்த இன்சூரன்ஸ் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸுன்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க அது வந்து மருத்துவமனையில் இருக்கிற நிரந்தர பணியில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கி பெரும்பகுதியான அரசு மருத்துவமனைகளில் கான்ட்ராக்டில் தான் இன்றைக்கி இருக்கிற சுகாதார தூய்மை பணியாளர்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இன்றைக்கி மத்திய சர்க்காரோ மாநில சர்க்காரோ வழங்கலைங்கிறது ரொம்ப மோசமானதாக இருக்குது எனவே இன்றைக்கி அந்த தூய்மை பணியாளருடைய பணி என்பது நம்ம குறைச்சலாம் மதிப்பிட முடியாது எனவே அதையும் அரசு கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான சிறப்பு ஊதியத்தையும் இன்சூரன்ஸ் திட்டத்தை விரிவுபடுத்தியும் செய்யணும்னு கேட்டுக்க விரும்புகிறேன் இந்த செல்ஃபோனு தொலைத்தொடர்பு துறை இல்லைன்னாக்கா இன்றைக்கி உலகமே இருட்டு கிடக்கிற மாதிரி உலகமே வந்து தொடர்பற்ற நிலைமைக்கு போயிடும் ஆனால் அப்படிப்பட்ட பிஎஸ்என்எலில் வேலை செஞ்சுருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிகளுக்கு கடந்த எட்டு மாதமாக வந்து மத்திய சம்பளம் வழங்கப்படாமல் இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து எட்டு மாதமாக ஒரு ஒரு ஒப்பந்த தொழிலாளிக்கு பணம் கொடுக்கலன்னா அந்த தொழிலாளிகள் எப்படி உயிர் வாழ முடியும் எப்படி இந்த கொரோனா ஆபத்திற்கு நேரத்தில் அந்த குடும்பம் என்ன பாடுபடும் எனவே அவர்களுக்கான அந்த ஊதிய பாக்கி அனைத்தையும் உடனடியாக வந்து சர்க்கார் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் எல்லாருமே வந்து தமிழக முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வச்சோம் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த சவாலை சந்திக்கணும்னா அரசு மட்டும் இல்லை ஆளுங்கட்சி மட்டும் இல்லை அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இதில் பணியாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது அனைத்து அமைப்புகளுடைய தன்னார்வ அமைப்புகள் எல்லாத்தையும் சேர்ந்து இதில் பணியாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது எனவே நீங்கள் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட கூட்டுங்க அல்லது கூட்டமாக நடத்த முடியலன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸாக அந்த கருத்துக்களை கேளுங்கன்னு சொன்னோம் ஆனால் முதலமைச்சர் எதுவும் அது அவசியம் இல்லைன்னு சொ அவசியம் அது ஒன்றும் இன்றைக்கி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா இதில் ஒன்றும் அரசியல் பிரச்சனை கிடையாது அரசை வந்து விமர்சிக்கிற பிரச்சனை கிடையாது தேசத்துக்கே விடப்பட்டிருக்கிற ஒரு சவாலாக இருக்கிற இந்த பிரச்சினைகளை அரசியல் வேறுபாடுகள் இணைந்து அனைவரும் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் அப்போதான் இன்னைக்கு மக்களுக்கான முழுமையான இதை கொடுக்க முடியும் முதலமைச்சர் மீண்டும் கூட இது குறித்து பரிசீலிக்க வேணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்க விரும்புகிறேன் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தொழிற்சங்கம் மற்ற வாலிபர் இயக்கங்கள் மாணவர் இயக்கங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு குறிப்பாக இந்த வெளிமாநில தொழிலாளர்கள் வந்திருக்கிற இடங்களுக்கு அவங்களுக்கு முடிஞ்ச என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அவங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் உணவு ஏற்பாடு போன்ற என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை எல்லாம் நாங்கள் இருக்கோம் அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடிய பிரச்சனைகளை உடனுக்குடன் எங்களுடைய மாவட்டங்கள் மூலமாக அதே மாதிரி ஒன்றிய கமிட்டிகள் நம்முடைய கிளைகள் மூலமாக உடனுக்குடன் அந்தந்த ஊரில் இருக்கிற என்ன பிரச்சனை வருதோ அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலம் சொல்லி அதை தீ தீர்த்து வைப்பதற்கான வற்புறுத்த பண்ணுறோம் ஒருவேளை அங்கே மாவட்ட அதிகாரிகள் கவ அது நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் மாநிலத்துக்கு எங்கள் மூலம் வந்து எங்களுக்கு தகவல் கொடுத்து நாங்கள் மாநில அதிகாரிகள்கிட்ட சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அதையெல்லாம் அந்த பணி அந்த அந்த நிவாரணப் பணிகளில் அந்த மக்களுடைய குறைகளை நிவர்த்திக்கிற அந்த பணிகளில் எங்களோட ஊழியர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்